நான் ரீசெண்டாக சென்னை அண்ணாநகரில் இருக்கிற டவர் மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் பக்கம் போயிருந்தேன். நான் அங்கே போனபோது மாலை 8 மணி இருக்கும். ஒரு பெருங்கூட்டம் அங்கே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னால் இருந்தது. உப்பவிஹார் அப்படின்ற பேரில், டேஸ்டி திண்டி அப்படின்ற ஒரு கன்னட நேமில் இந்த ரெஸ்டாரண்ட் ஃபங்க்ஷன் ஆகுது. கன்னடத்தில் திண்டினாலே நம்ம சாப்பிட்ற பொருள்னு அர்த்தங்க. அந்த மாதிரி ஒரு பேர் உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட் புதுசாக இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே வருதுன்னா, எல்கேஎஸ் ஜுவல்லரிக்கும் சரவண பவன் ரெஸ்டாரண்ட்டுக்கும் நேர் ஆப்போசிட்டில் சென்னை அண்ணாநகர் டவர் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குதுங்க. இது ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டு தான், ஆனாலும் நிறைய பெருங்கூட்டம் ஃபேமிலி ஃபேமிலியாக அந்த ரெஸ்டாரண்ட் முன்னால் நின்றுட்டு இருந்தாங்க. ப்ரைஸும் பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியாக தாங்க இருந்தது, அந்தளவுக்கு சீப்லாம் இல்லை இந்த ரெஸ்டாரண்ட். ரேட் அதிகமாக இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் ஒரு பெருங்கூட்டமே அந்த ரெஸ்டாரண்ட்டு முன்னால் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் அப்படி என்ன தான் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக நானும் இந்த க்யூவில் நின்று பில்லு வாங்கினேன். கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு எனக்கு பில்லு வாங்குறதுக்கு. பெங்களூர் டிஃபன் ஐட்டம்னால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ரெண்டு விஷயங்க. ஒன்று சௌ சௌ பாத், அதாவது கேசரியும் ரவா உப்புமாவும் சேர்ந்த அந்த டிஃபன் ஐட்டம். இன்னொன்று மைசூர் மசாலா தோசை. ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 200 ரூபாய் ஆச்சுங்க. பில்லை பே பண்ணிட்டு நான் வெயிட் பண்ணேன். ஒரு 5 மினிட்ஸில் முதல் ஐட்டம் எனக்கு வந்தது. இது தாங்க சௌ சௌ பாத், கேசரி ஒரு கரண்டி, உப்புமா ஒரு கரண்டின்ட்டு அசத்திட்டாங்க. அப்படி ஒரு அற்புதமான டேஸ்ட். உப்புமாவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த உப்புமா வாங்கி சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு ஆத்தென்டிக் பெங்களூர் ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் தாங்க இந்த ஐட்டம் இருந்தது. அடுத்து 20 நிமிஷம் வெயிட் பண்ண பிறகு எனக்கு மைசூர் மசாலா தோசை கிடைச்சிது. இந்த மைசூர் மசாலா தோசை 100 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஆனாலும் பெருங்கூட்டமே இந்த தோசைக்காக தான் போயிட்டு. இதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. சென்னையில் பெங்களூர் டைப்பில் நல்ல ரெஸ்டாரண்ட் இல்லையேன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ இந்த உப்பவிஹார் அப்படின்ற ரெஸ்டாரண்ட் இருக்கு.